यस्यात्म भूतस्य गुरु प्रसादात् हन्ति मुक्तोस्मि शरीर बन्धात् यस्योपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्ग्रियुग्धं प्रणतोस्मि नित्यम् शारदा शारदाम्बोजवदना वदनाम्बुजे सर्वदा सर्वदा अस्माकं सन्निधिं सन्निधिं क्रियात् लक्ष्मीनाथ सारंभां नातया मुन मध्यम अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरम यो निमच्युतपुजयुग्ग्व्याम गतस्तरा दृणा मेने अस्मदुरोगवत राजस् प्रबध्ये माता पिता युवत स्नया विभूति सर्वम् इदेव नियमेन मदन्वयानाम् आध्यस्य न कुलपतेर्वहुलाभिरामं प्रणमामि प्रणमामिमूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् அகலகில்லைன் இறையுமென் அகர் மேல் மங்கை உரை மார்பாம் நிகரல் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை யாழ்வானே நிகரல் அமரர் முனி கணங்கள் விரும்பும் துருவிங் கடத்தானே புகழுன்னில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே തമഹം ശ്രസാ വന്ദേ രാജാനും കുലശേഖരം കുലശേഖരാൾവർ അരുളി ചെയ്തു മുക്കുന്ദിൽ ഐതാവത് സ്ലോകം നാസ്താധർമ്മേ നവസുനി ചെയ്യേ പൂർത്തിയായി ആറാവത്ലോകത്തിൽ പ്രവേശിക്കണം

ஹே பிரபோ நரகாசுனுக்கு எம் நரகாசுரனுக்கு யமனாக இருந்த பிரபுவே எனக்கு ஸ்வர்கத்திலாவது பூமியிலாவது நரகத்திலாவது வாசமானது இருக்கட்டும் திரஸ்கரிக்கப்பட்ட சரத்காலத்தில் உள்ள தாமரை உடைய தேவரைய திருவடித் தாமரைகளை மரணத்தை அடைகிற காலத்திலும் பிரகாமம் மிகவும் சிந்திக்க கடவேன் அழ்வார் பிரார்த்திக்கிறார் சுவாமிகிட்ட அதாவது இதுக்கு பூர்வ ஸ்லோகத்தில் நாஸ்தா தர்மே நவசனிச்சையே நைவ காமோபோகே எத்தியம் பகவான் பூர்வகர்மானம் ஏதத் பிரார்த்தியம் மமம் ஜன்மஜன்மாந்தரை தொத்பாதாம் போரி கதா முச்சலா பக்திரஸ்து பகவானே என்னுடைய பிரார்த்த கர்ம பிரகாரம் என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு போட்டோம் அதை பற்றி நான் கவலைப்படுறதா இல்லை எனக்கு எந்தெந்த லோகத்தில் இருந்த போதிலும் என்ன பண்ணின போதிலும் எனக்கு பக்தியே தேவரே தெந்தருள வேணும்னு பிரார்த்தார் அப்படியே பெயர்பட்ட பக்தியிலும் என்ன எந்த மாதிரியான பக்தியை கேட்குறார் அப்படின்னா அநேக விதமான பக்தி உண்டு அந்த மாதிரி உன்னுடைய கருணையினாலே நான் எந்த லோகத்தில் இருந்தாலும் அது நரகத்தில் இருந்தாலும் சரி சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி பூலோகத்தில் இருந்தாலும் சரி என்ன நினைச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னா பக்தி பண்ணிகிட்டு இருக்கணும் எந்த மாதிரியான பக்தி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நாமஸ்மரணை பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் அதற்கு அவர் வந்து ஒரு அருமையான ஒரு பதம் போடுறார் நரகாந்தகா எப்பவுமே ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் வந்து ஒரு ஒரு எந்த ஒரு சொல்லையும் நம்மளை மாதிரி ஒரு தேவையில்லாமல் பிரயோஜனப்படுத்த பார்த்தார்கள் நரகாந்தகா ஏன் நரகாந்தகா அப்படின்ற ஒரு சொல்ல போடணும் அப்படின்னு கேட்டால் எல்லா அசுரர்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு ஒரு குவாலிட்டி ஒன்று உண்டு ஒரு குணம் அது என்ன அப்படின்னா எப்படியாவது பகவானை ஏமாற்றி விடலாம் அப்படின்ட்டு இவர்கள் கடோர தபஸ் பண்ணி அந்த தபஸ்தினுடைய ஒரு பலனாக பிரம்மாவோ ருத்ரனோ இல்லை விஷ்ணுவோ பிரத்யக்ஷமாகும் பொழுது இல்லை அம்பாளோ பிரத்யக்ஷமாகும் பொழுதும் இவர்கள் கேட்ட வரத்தையெல்லாம் அவர்களுடைய தபஸுக்கு பலிதமாக அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறதுண்டு பாகவதாதி புராணங்களில் நாம் பார்க்கலாம் இந்த உன்னுடைய இந்த சாமர்த்தியத்தை நல்ல விஷயத்திற்காக மட்டும் பயன்படுத்தவும் அப்படின்ட்டு ஆனால் அதை மறந்து எப்பொழுதுமே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பூர்வ ஸ்லோகங்கள்லேயே பார்த்துருப்போம் எப்படி நகுஷனுக்கு வந்து இந்த பதவி அடைஞ்ச உடனேயும் தலையில் அகங்காரம் தலைக்கு ஏறி அவன் தப்பு பண்ணினானோ எல்லோரும் அந்த மாதிரி ஒரு பலம் வந்த உடனே தப்பு பண்ணுறார்களோ அதே மாதிரி நம்ம கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாம் பலவான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனேயுமே அதை கொடுத்த சுவாமி கொடுத்த வரத்தை மறந்து அது தவறான வழிகளில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு தான் பலம் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கொண்டு போய் அது விட்டுரும் அது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால இல்லைன்னா வந்து எப்படி ஹிரண்யன் வந்து ஒரு வரன் கேட்டால் நான் அங்கே இங்கே இங்கே சாகக்கூடாது அங்கே சாகக்கூடாது இப்படி ஆகக்கூடாது எந்த விதமான ஆயுதங்கள்னாலையும் என்ன கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது பகவானுக்கு ஆயுதம் தேவையே இல்லை நகம் போதும் அப்படின்ற எண்ணம் இப்பேர் சாதாரணம் ஒரு சிற்றறியுடைய நமக்கே தெளிவாக தெரிகிறதே அவேற்பேட்டை தபஸ் பண்ணி நமக்கு எங்கேருந்து தெரியாமல் போச்சு இந்த இடத்துல தான் மோகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த ஆரம்பத்திலே பார்த்தோம் நம்ம சாதகர்களாக இருந்து தான் இந்த கிரந்தத்தை அன்வகிக்கிறோம் இது ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டியோ இல்லை எதுக்கும் கேட்டு வைப்போன்னோ நாம் இதை வாசிக்கலே இதை ஒரு பெரிய பெரிய ஒரு பகவானுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு உண்டான ஒரு கருவியாகத்தான் நாம் இதை சேவிச்சுட்டு வரோம் அதனால் ரொம்ப கவனமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மோகம் அப்படின்னா இல்லாததை இருப்பது மாதிரி காமிக்கிறதுக்கு தான் மோகம் அப்படின்னு பேர் அசத்தியான விஷயத்தை சத்தாக காமிக்கிறதும் அநித்தியமான விஷயத்த நித்தியமாக காமிக்கிறதும் அபோக்கியமான விஷயத்தை போக்கியமாக காமிக்கிறதுக்கு தான் மோகம் அப்படின்னு பேர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஐந்தாவது வயது ப ஐந்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட பகவானுக்கு வந்து ஒரு கருவி வேணுமா சக்கராயுதம் வேணுமா கதை வேணுமான்னா வேண்டாமே நகம் போருமே அவ்வளவு ஏன் சங்கல்ப மாத்திரத்தினால அது தேவி மகாத்மியத்தில் வரும் ஹூங்கார இணைவை அம்பாளுட் முன்னாள் பக்கத்தில் ஒரு அசுரன் வந்தால் அவரை ஹுங்காரம் பண்ணினாள் அந்த ஹூங்காரம் அவனை பஸ்மமாக்கிட்டுன்னு தேவி மகாத்மின்னு சொல்கிறது இப்படி பல பல கதைகளை பல புராணங்களை நாம் பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு வந்து நம்மளை கொள்வதுக்கு ஒரு ஆயுதம் தேவை இருக்குன்னு இவனை நினைச்சான்னா இவனை புத்திசாலின்னு எப்படி சொல்கிறதுன்னு புரியல எல்லாம் நினச்சி பாருங்கோ இப்போ இது இல்லை விஷயம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும்போது தெரியும் நாம் எவ்வளோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ எதுக்கு சொல்ல வரும் அப்போது அந்த ந அந்த அசுரனுக்கு என்ன தோணிப்பெடுத்து அப்படின்னா அவருக்கு பகவானுக்கு பல கண்டிஷன்ஸ்லாம் போட்டு எல்லா முட்டாள்தனமாக ஒரே ஒரு வரம் கேட்பான் என்னென்னா சாகா வரம் வேணும்னு முடியாதும் பார் பிரம்மா அப்போ வந்து எதனாலையும் சாகக்கூடாது ஒரு வர வேணும்னு கேட்பார் அதே மாதிரி நரகாசுரன் ஒரு வரம் கேட்டான் என்னுடைய தாயாரால் தான் நான் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு யா நரகாந்தக்கான்னு போடுறதுக்கு அதுதான் காரணம் ஏன் புத்திசாலித்தனமாக என்ன கேட்டான் தாயாராகப்பட்டவள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் குழந்தையை கொல்ல மாட்டாள் அப்படின்னு பகவானுக்கு ரிஷிகேஷன் அப்படின்னு ஒரு பேருண்டு ரிஷிகானாம் ஈஷகா இது ரிஷிகேஷா ரிஷிகங்கள்னா இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவனானதுனாலே அவனுக்கு இந்திரியங்களுடைய தலைவன் அப்படின்னு பேர் அப்போது இந்திரியங்கள்னால் நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு பத்து ஒன்று பதினொன்று அப்போ அந்த மனசை மாற்றுறதுக்கு பகவானுக்கு எத்தனை நேரம் ஆகும்னு நம்ம யோசிக்க வேண்டாமோ இல்லை இந்திரியங்களுக்கு தலைவன் இறைவன் அப்படின்ற பட்சத்தில் அந்த மனசு அவனுடைய பிடியில் தான் இருக்குது நம்மளுடைய பிடியில் என்றைக்குமே மனசு நின்னதே கிடையாது சரீரமே நிற்கிறது கிடையாது மனசெங்கேருந்து நிற்கும் அப்போது அந்த அந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் தலைவனாக ஆகக்கூடிய அந்த இறைவனுக்கு ஒரு தாயாருடைய மனசை சங்கல்பம் மாத்திரத்தில் மாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக யோசிச்சு பாருங்கள்ளே அவ்வளோ பெரிய தபஸ் பணின வந்தால் நடக்காசுரன் அதனால தான் பிரம்மா பிரத்யட்சமானார் வரம் கொடுத்தாரெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யாரும் அது ஒரு கொஞ்சோண்டு துணுண்டு ஏதோ ஒரு லிக்விட் அந்த லிக்விட்டை அனஸ்தீஷான்னு நம்ம உடம்பில் ஏற்றினா நம்மளுடைய சர்ஜரியை நம்ம பார்க்க முடியுறது நம்ம கண்ணை விரித்து வச்சுண்டு டிவியில் தெரியறது பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த சரீரத்துக்கு மனசுக்கு அது நம்முடையது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே கூட வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண திரவத்தினால் முடியும் பொழுது பகவான் சர்வசங்கல்ப சக்தி படைத்தவன் அப்பேற்பட்ட அவனுடைய இச்சாக்கிரிய ஞான சக்திகளுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்முடைய தாயாருடைய மனசை மாற்றுறதுக்கு அவனுக்கு எத்தனை க்ஷணமாகும்னு இந்த இந்த அசுரனுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி போகலைன்னா அவனை முட்டாளுன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது இந்த தப்பெல்லாம் தான் நம்ம பண்ணுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அசுரர்கள் நரகாசுரன் பானாசுரன் பத்மாசுரன் பண்டாசுரன் இப்படி அசுர வர்க்கம் பூரா எல்லோரும் இருக்கிறதாக அசுரர்கள் இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை அது மறுக்கல ஏன்னா புராணங்கள் பொய் இல்லை எல்லாம் உண்மை வாஸ்தவம் சத்தியம் அது அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது இருந்துன்னு நினச்சிக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம் ஆனால் அவர்கள் என்னன்னா நம்மளை நம்ம பொறுத்தவரையிலையும் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி நம்மளை நம்மளும் இந்த மாதிரி தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக வேண்டி பகவான் என்ன பண்ணினான் புராணத்தில் இந்த மாதிரியான பல கதைகளை எல்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு அசுரனை பகவான் அவன் இப்படி நினைக்கும் பொழுது அம்பாள் இப்படி பிரத்யக்ஷமானி அவனை இப்படி வதம் பண்ணினான் மகாவிஷ்ணு இப்படி அவனை வதம் பண்ணினார் தன் தலையில் கை வைக்கணும்னு கேட்டு இவன் கேட்டான் அவனுக்கு அப்படியே வதம் வதம் பண்ணினா தலையில் கை வச்ச வரவன் கொடுத்தவன் தலையில கை வைக்கிற கதைன்னு ஒரு கதை உண்டு அந்த மாதிரி எவ்வளவு புத்திசாலித்தனமாக நீ பண்ணினாலும் உன்னுடைய முட்டாளித்தனத்தை தான் அது பிரகாசப்படுத்துறது அதனால் மர்த்தியா மனுடா பின்னாடி போகிறார் அழுவர் அதனால் நீ தயவு செஞ்சு உன் புத்திசாலித்தனத்தை உன்னோடு வச்சுக்கோ பகவான்கிட்ட காமிக்காதே நம்ம எங்கே அந்த தப்பு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குவோம் பார்ப்போம் இப்போது அதனால் எந்த இடத்துல நாம் தப்பு பண்ணினாலும் ஒரு அசுரனுடைய கதையை படிக்கும் பொழுது இந்த தப்பை நாமும் இருக்கோம் அதனால இந்த மாதிரி தப்பு பண்ணினவனும் கடைசியில் அவன் அழிஞ்சுதான் போனான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக வேண்டி நடத்தப்பட்ட ஒரு நாடகம்னு கூட இந்த புராணங்களை வச்சுக்கலாம் ஏன் அந்த தப்பை தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் இந்த நரகாசுரன் வாஸ்தவத்தில் நரகாசுரன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தீபாவளி கதை தெரியும் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிவிட்றேன் அதாவது நிரகாசுரனை பற்றி பல கதைகள் உண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யுகங்களில் சதுருயங்கள் பல அந்த சதுரயுகங்களில் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மாதிரி நடந்துருக்கலாம் காளிகாபுராணத்தை பொறுத்தவரையும் மகாவிஷ்ணுவுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்தவன் நிரகாசுரன் பிரம்ம புராணத்தை பொறுத்தவரையிலையும் காளி மகாவிஷ்ணுவுக்கும் வராகமூர்த்திக்கும் பூமிதேவிக்கும் பிறந்தவன் நிரகாசுரன் நம்ம யூஸ்வலாக ஸ்ரீமத் பகவதத்தை பொறுத்தவரையிலும் அவனுடைய பூமி தேவியினுடைய அழகை பார்த்து மயங்கி தன்னுடைய மானசத்தினால் தன்னுடைய புத்திரனாக உண்டு பண்ணினப்பட்டவன் நரகாசுரன் அவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து பூமி தேவியை பார்த்து அவளை கொண்டு அந்த சமுத்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வைக்கும்போது தன்னுடைய மனசனுடைய சக்தியினாலே அவளுக்கு ஒரு புத்திரனை உண்டாக்குறான் அவளுடைய இஷ்டம் இல்லாமல் அவன் தான் நரகாசுரன் இப்போ இந்த நரகாசுரன் ஏன் அசுரன் ஆனான் அசுரன் அவனுடைய தகப்பனாராக போயிட்டதுனால அவன் அசுரன் ஆனான் அவ்வளோதான் அப்போது பூமிதேவியனுடைய புத்திரன் தானே நமக்கெல்லாம் என்ன தெரியும் பொறுமைக்கு நிகர் பூமி தேவி தான் பூமி தேவி ஏன் ராமனுக்கு பற்றி ராமனை பற்றி சொல்லும் பொழுதே ஆச்சா வசிஷ்டாச்சாரியால் சொல்கிறார் இது ராமாயணத்தை வாக்கி வால்மீகி மகிழ்ச்சி சொல்கிறார் க்ஷமையா பிரதிவீசமஹாம் அதாவது ஓமானம் சொல்லப்படுகிற பொருளுக்கு உமேயம் சொல்லப்பட்ட பொருள் அதை சிறப்பானது அப்படின்ற ரீதியில் பார்த்தோமானால் அவர் க்ஷமையா பிரதிவீசமஹாம் அது பொறுமையில் பூமியைக்கு நிகரானவன் ராமனை பற்றி சொல்கிறார் அப்பேற்பட்ட பெரிய குணமுடைய அந்த பூமியினுடைய புத்திரனான நிறகாசுரனுக்கு எங்கேருந்து குணம் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அதுக்கு முன்னாடி இப்போது இந்த நரகாசுரன் ஒரு வரம் வாங்குகிறான் பெரிய கோரை தபஸ் பண்ணி என்னுடைய எண்ணை வந்து கொல்றதுக்கு என்னுடைய தாயாரை தவிர யாரும் யாராலையும் கொல்லப்பட முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு அந்த வரத்தை கேட்குறான் பகவானும் கொடுத்தார் போய்ட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் தொத்து போயிடுவான்ட்டு ஒரு சந்தர்ப்பம் அவருடைய தாயார் மறைஞ்சாள் அப்போது இவன் கிருஷ்ணரோட போர் பண்ண வேண்டிய ஒரு வந்தது ஒரு நிலை வந்தது அப்போ வேணுன்னே கிருஷ்ணர் வந்து நரகாசுரன் எய்த ஒரு பானத்துக்கு அடிபயங்கி கீழே மயங்கி விழுந்தா போல விழுறார் அப்போ அவனை காப்பாற்ற போன சத்யபாமையினால் அதை தாங்க முடியல அவள் ஒரு அஸ்திரத்தை எடுத்து விட்டாள் நேராக அவனோட ஹிருதயத்தை போய் பிளந்தது அவன் மாண்டான் அப்போ அவன் ஆச்சரியப்படுறான் என்னுடைய தாயை தவிர வேறு யாரும் என்ன கொல்ல முடியாதுன்னு நான் மரம் இருந்தேனே ஒரு நாள் எப்படி முடிஞ்சதுன்னா இவள் தான் பூர்வ அவதாரத்தில் அவள் வந்து பூபி தேவியாக இருந்தாள் இவனுக்கு ஜனனத்துக்கு த காரணமாக இருந்தாள்ன்னு கிருஷ்ணர் கதையை சொல்கிறார் முடியறது அதுக்கப்புறம் அவனும் என்னுடைய நான் வந்து தோத்து போயிட்டேன் நான் வந்து தோத்து போயிட்டேன் நான் அஜ்ஞானத்தினால் தப்பு பண்ணினேன் அந்த அஜானத்தை நீ வந்து ஞானமே வடிவான இறைவன் ஜெயிச்சதுனால எல்லாருமோ அதை வந்து விழாவாக கொண்டாடணும்னு சொல்லி வான வேடிக்கை விடணும்னு கேட்டான்னு பாகவதத்துலேயே இருக்குது இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல நம்முடைய மௌடியம் எல்லா அசுரர்களும் பண்ணி தப்பு ரெண்டாவது பூமி தேவிக்கு மகனாக பிறந்திருந்தாலும் கூட அப்போ அவர் வாஸ்தவத்தில் சொல்லப்போனால் கிருஷ்ணரே விஷ்ணுவே அவனை வளர்த்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராக் ஜியோதிஷன்ற நகரத்துக்கு தலைவனாக்கி அவரே பட்டாபிஷேகம் பண்ண வச்சு அவர் வளர்றது எந்த பூமியில் வளருவான்னா சீத்தையினுடைய அந்த தான் அவன் வளருவான் அப்படி பெரிய கதை அவன் எங்கே தப்பு நடக்கிறது அப்படின்னால் அவனுக்கு ஏற்பட்ட சக்கியம் அசத் சங்கம் பானாசுரன் ஒரு அசுரன் அந்த அசுரனோடு ஏற்பட்ட ஒரு சக்கியத்தினாலே இவனுக்கு மதி மயங்கி தான் வந்து பண்ணின்றிருந்த நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் விடுத்து அதர்ம வழியிலே அவன் போக ஆரம்பிக்கிறான் இந்த நரகாசுரன் அதுவரையிலும் அவனை மாதிரியான ஒரு ராஜா பூலோகத்திலேயே கிடையாது புராணங்கள் எடுத்து பார்த்தா அப்பேற்பட்ட ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான் எல்லா மக்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கான் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கார்கள் இவன் ஒரு தடவம் போருக்கு போகும்பொழுது இந்த பானாசுரன் ஒரு அசுரன் அந்த பானாசுரன் யாருன்னு கேட்டால் மகாபலி சக்கரவர்த்தியோட பையர்கள் ப புதல்வர்களில் ஒருத்தன் இந்த பானாசுரன் மகாபலி சக்கரவர்த்திக்கு நமுச்சின்னு ஒரு புதல்வன் உண்டுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நமுச்சி தான் திரிஷங்குமார் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த லோகத்துலேயும் இல்லாமல் அந்த யுகாந்திரம் முடிகிறவர்களையும் அங்கேயே இருப்பான் வாமன் வாமனமூர்த்தி வந்து அவனை காலால் ஏட்டி த உதைச்சி தள்ளுவார் அதுக்கப்புறம் அந்த லோகத்தை அடைஞ்சான்னு சரித்திரம் அவனுக்கு அந்த மகாபலி சக்கரவர்த்தினுடைய இன்னொரு பையன் தான் இந்த பானாசுரன் அந்த அவருடைய அசுரகுலம் ஆழ்வானுடைய கொள்ளு என்ற ரீதியில் வரும் அப்போது அந்த பரம்பரையில் வந்திருந்தும் இந்த பானாசுரனுக்குடைய ஏற்பட்ட ஒரு சக்கியத்தினாலே அவனுடைய அசத் சங்கத்தினாலே இவன் வந்து நாட்டு மக்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார்கள் இவ்வளோ இவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் அவள்லாம் அவனை மதிக்க மாட்டாள் அப்படின்னு இவன் பண்ணின துர் போதனையினால் எல்லாருலையும் கொடுமப்படுத்த ஆரம்பித்தான் தனக்கு இதுவரலும் கிடச்சிருந்த பெரிய கீர்த்தி எல்லாத்தையும் இழந்தான் அதுக்கப்புறம் கிடைச்ச வரங்களை எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணினான் அப்போது தேவஸ்திரீகளை எல்லாத்தையும் மானபங்கப்படுத்தினான் இப்படி எல்லோ விதமான கெடுதல்களையும் பண்ணிக்கொண்டு தன்னுடைய அசுரபலம் பெருக 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 அவன் பண்ணிட்டு பொழுது தான் இந்த மாதிரி பகவானோட ஒரு யுத்தம் வந்து அவன் மாண்டான்னு சரித்திரம் இதில் வந்து நமக்கு என்ன தெரிகிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சது நம்முடைய மௌடியம் மௌடியம்னா மூடத்தனம் அந்த மூடத்தனம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் எல்லாரும் தினப்படி ஒரு நாளைக்கு அதாவது யாருக்கெல்லாம் வந்து நாம் தர்மத்தில் சாஸ்திர பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை வாழலன்னு தோன்றதோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் வரும் ஒரு வார்த்தை மனசில் வரும் எப்படியாவது சம்ஹவ் சம்ஹவ் இ வில் எஸ்கேப் இந்த குழந்தைகள்லாம் அந்த பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் செவன்த் எயித்து படிக்கிறச்சே இல்லை டென்த்து படிக்கிறச்சே படிக்காத பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடுவோம் எப்படியாவது மார்க் வந்துடும்ன்றது அவங்க உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பூதம் சொல்லிகிட்டே இருக்கும் அது அம்மா இப்போல்லாம் படிப்படின்னு சொல்கிறாளோ அப்பா இப்பெல்லாம் படிப்படின்னு சொல்கிறாரோ வாத்தியாரே சொல்லுவார் இந்த பையன் படிக்காமல் இருக்கானே ஃபெயில்கில் ஆயிரத்து வச்சரை போகிறானே அப்போ ஸ்கூலுக்கு சென்ட் பர்சன்ட் ரிசல்ட் வரது கொஞ்சம் கொறைஞ்சு அக்கறை அக்கறையுள்ள வாத்தியார்கள் சொல்லும் பொழுது இந்த பையனுக்கு என்ன தோணும் அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள யாருக்கெல்லாம் ஒரு அகஸ்மாத்தா அதுவும் ஒரு சம்பவம் அந்த அக்கஸ்மாத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு அந்த அதுவும் ஒரு சம்பவம் நமக்கு எப்படியாவது ஒரு நல்ல விஷயம் காதில் விழும்போது நாம் இந்த மாதிரி இல்லை வாஸ்தவத்தில் நாம் இப்படி தான் இருந்திருக்கணும் ஆனால் நம்ம இப்படி இல்லை வாஸ்தவத்தில் தர்ம பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்தி இருந்துக்கணும் ஆனால் நடத்தலை என்ன பண்ணினோம் யாருக்கும் கெடுதல் பண்ணலைன்றதோட நான் திருப்தி இருந்துவிட்டோம் ஆனால் அதை சாஸ்திரம் சொல்லலை சுவாமி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி ஒரு சுவர் பொய் சொன்னதில்லை ஆனால் காலகாலத்துக்கு அந்த சுவராக தான் இருக்குது ஒரு மரம் பொய் சொன்னதில்லை திருடினதில்லை புறாமப்பட்டதில்லை ஆனால் மரமாக தான் இருக்குது அதே மாதிரி நாமளும் நாலு பேருக்கு கெடுதல் பண்ணலன்றதோட நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தர்மத்தை நாமளே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் இது ஒரு மிகப்பெரிய பாபம்னு சாஸ்திரம் சொல்கிறது ஸ்மிருதி முக்தா ஃபலாம்னு ஒரு ஃபலம்னு ஒரு பெரிய புஸ்தகம் உண்டு தர்மசாஸ்திரத்துக்கு வைத்தியநாத தீட்சிதேம்னு அதுக்கு இன்னொரு பேர் அதெல்லாம் பண்ணப்பட்ட பாப பிராய்சித்த காண்டங்கள்லாம் வாசிக்கவே முடியாது அவ்வளவு நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுறோன்றது பிராய்சித்த காண்டங்கள் அப்படியெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது ஏதோ நம்ம தொடக்கூடாது தொட்டுட்டோம் பார்க்கக்கூடாது பார்த்துட்டோன்றது அக்கஸ்மாத்தாக நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லலை எப்படியெல்லாம் நமக்கெல்லாம் நாமளே ஏமாற்றிக்கிறோம் அதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாவங்கள் என்னென்ன பிராய்ச்சித்தங்கள் என்னென்ன அதுக்கு பரிகாரங்கள் எல்லாம் அது பெரிய நீளாக்கா போகும் ஒரு பெரிய காண்டம் ரெண்டு வால்யூம் அதுக்கு இருந்து இருக்குது எதுக்கு சொல்ல வரோம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுறோம் எல்லாரும் ஏதாவது நல்ல விஷயம் காதில் விழும்போது நம்ம இப்படி இல்லைன்னா பரவாயில்ல எப்படியாவது எப்படியாவது தப்பிச்சுப்போம் எப்படியாவது தப்பிச்சுப்போம் எப்படியாவது போனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பூதம் சொல்லிகிட்டே இருக்கும் அது ஏன் நடக்கிறது அப்படின்னா நம்ம பண்ணின பாபம்தான் தான் காரணம் சத் விஷயம் காதில் விழுந்த அளவுக்கு நமக்கு அசத் விஷயம் காதில் விழுந்த அளவுக்கு நமக்கு சத் விஷயம் விழலை அசத் விஷயத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆக்கர்ஷணம் அளவுக்கு சத் விஷயத்துக்கு மேல் நமக்கு ஆக்கர்ஷணம் இல்லை அப்படின்றதுனால எப்படியாவது எப்படியாவது இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் படிக்காத பையனுக்கு எப்படி அவன் மனசுக்குள்ளே எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிடும் எப்படியாவது மார்க் வாங்கிவிடும் எப்படியாவது நமக்கு ப்ளஸ் ஒன் அட்மிஷன் கிடைச்சிடும் இல்லை ப்ளஸ் டூ இருந்தால் எப்படியாவது காலேஜில் சீட் வாங்கிக்கலாம் அப்போ எப்படியாவது பண்ணிடுவார் எப்படியாவது பண்ணிடுவார்னு சொல்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளும் எப்படியாவது பகவான் நம்மளை காப்பாற்றிடுவார் எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சு விடலாம் எப்படியாவது இந்த பாப்பங்கள்லேருந்து நமக்கு கிடச்சிடுவோன்னுட்டு தான் எந்த அசுரனும் தப்பு பண்ணுறான் அதே தான் நாம் பண்ணுறோம் இப்போ அசுரன் நரகாசுரன் பண்ணால் என்ன வேற எவன் பண்ணினா நமக்கு என்ன வந்தது அதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்மளுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மனசுக்குள்ளேயும் எப்படியாவது எப்படியாவது சொல்லிட்டு நமக்கு விதித்ததை நம்ம விட்டு விடுறோம் என்ன விட்டோம் அப்படின்னா பகவத் ஸ்மரணை சதாசர்வ காலமும் ஒரு ஜீவன் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று உண்டுன்னா அது பகவத் ஸ்மரணை மட்டும்தான் அப்போ குடும்பம் எப்படி நடக்கிறது அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது இது இது வந்து ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான ஒரு லெசன் என்ன குடும்பம் எப்படி நடக்கிறது குழந்தைகள் எப்படி படிக்கிறதுனா எல்லாம் தானாக நடக்கும் அது தானாக நடக்கும் அப்படின்னு உற்றடை சொல்ல வரல சாஸ்திரம் உன்னுடைய தர்ம பிரகாரம் இருந்து நீ குடும்பத்தை நடத்தியானா பகவானே தர்மஸ்வரூப்பியாக இருந்து உன் குடும்பத்தையும் அவரே நடத்த போகிறான் லோகத்தையே ஜெகத்தையே நடத்துகிறவன் நம்ம ஒரு குடும்பத்தை நடத்த மாட்டானா என்ன அப்படின்னு துகாரா மாராஜா அடிக்கடி அவரோட அபங்கங்களில் சொல்கிற மாதிரி லோகத்தையே ஜெகத்தையே நடத்துகிறவனுக்கு நம்ம குடும்பம் பெரிய பாரமாக அப்படின்னு அவருக்கு ஒரு பாட்டில் கேட்பார் அது மாதிரி நம்ம குடும்பத்தை நடத்துறது பகவானுக்கு ஒரு பெரிய காரணம் இல்லை அதுக்காக நம்ம அதர்ம வழியில் போக வேண்டாம் அதர்ம வழியில் போயிட்டு எப்படியாவது தப்பிச்சுப்போம் என்ன நல்லா யோசிச்சு பாருங்கோ அதாவது வாழ் சாதாரண சின்ன ஒரு எங்கே யௌவனத்தில் இருக்கும் பொழுதோ அதெல்லாம் நமக்கு வராது எது இந்த சுகர் ப்ரெஷர்லாம் நமக்கு வராது அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்றவங்களுக்கு தான் வரும் இவர் நிறைய சாப்பிட்டுருப்பார் அது விஷயம் வேறு அதெல்லாம் நமக்கு வராது அதெல்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லிட்டுருப்பா திடீர்னு போனால் அது எங்கேயும் நானூறுல போய் நிற்கும் ஏன் அந்த ஒரு அஜாக்கிரதை அந்த ஒரு அஸ்ர்த்தை ஏன் அஸ்ரதத்தை நமக்கு வராது நீர் எதை வச்சியா டிசைட் பண்ணீர் உமக்கு வராதுன்னு அப்படின்னு திருப்பி கேட்டால் பதில் கிடையாது நான் திருப்பியும் சொல்கிறேன் நீ எதை வச்சுப்பா டிசைட் பண்ணுற நீ பாஸ் பண்ணிவிடுவேன்ட்டோ இல்லை எப்படியாவது இங்கே தான் இந்த சம்ஹவன்னு ஒரு பொய் ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை நம்ம போட்டு நம்ம நாம் ஏமாற்றிப்போம் சம்ஹவ் சமூக எப்படியாவது நம்ம நம்ம ஏ நம்மளை ஏமாற்றிண்டு எப்படி ஒரு பையன் ஏமாற்றிக்கிறானோ எப்படி ஒரு சுகர் பிரஷர் வரான்னு ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாரோ எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் அதே மாதிரி தர்மத்திலேருந்து விலகும் பொழுதும் நம்மளும் ஒவ்வொரு தரையும் சமூக சமோ சமூக எஸ்கேப்னு பார்த்தா கடைசியில் இன்னும் எங்கே கொண்டு போய் இன்னும் இன்னொரு சம்சார சக்கரத்தில் இன்னொரு சூழலில் கொண்டு போய் விடும் அதனால முதல்ல தெரிகிறது அசத் சங்கம் யார் பானாசுரனோட ஏற்பட்ட அசத் சங்கம் எப்படி அவன் நரகாசுரனுக்கு அவன் நல்லவனாக இருந்த போதிலுமே கூட அவன் நல்லபடியாக அரசாட்சி பண்ணிட்டு எல்லோருக்கும் ஒரு பெரிய ராஜாவாக எல்லாரிலும் புகழப்பட்டு இருந்தபோதும் கூட ஒரு நிமிஷம் அசத் சங்கத்தினாலே அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையை கெட்டு போய் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்தானோ அதே மாதிரி முதல்லனா நம்ம அசத் சங்கத்தை தவிர்க்க வேண்டியது ரெண்டாவது நம்முடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய மௌடியத்தினாலே முட்டாளித்தனத்தினாலே நாம் வந்து சாஸ்திரத்தையோ தர்மத்தையோ பகவானையோ ஏமாத்தலான்னு நினச்சின்னு இருக்கோம் வாஸ்தவத்தில் யாரையாவது கேட்டால் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இல்லை அந்த ஒவ்வொரு தடவையும் சமூகம் நாம தப்பிச்சிட்டோம் சமூகம் நாம தப்பிச்சிட்டோம் சொல்லும் பொழுது நம்ம நம்மளையும் ஏமாற்றிட்டு அடுத்து பகவானையும் ஏமாற்ற ட்ரை பண்ணுறோம் அதுக்கு தான் செல்ஃப் கன்சீட்டுன்னு பேர் ஆங்கிலத்தில் அந்த செல்ஃப் கன்சீட் இருந்தால் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஸ்வர் சொல்லுவார் இந்த செல்ஃப் கன்சீட் இருந்தால் நான் வந்து வந்து பகவானே வந்து எந்த ஒரு ஜீவனையும் காப்பாற்ற முடியாதுன்ட்டு அதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார் இந்த மீனம்மன் வந்து வலையை விரித்து அந்த தண்ணிக்குள்ளே போடுவானாம் போடும்போது அந்த குளத்தில் அங்கெல்லாம் நிறைய குளம் உண்டு குளத்தில் தான் அவர்கள் மீன் அறுவடை பண்ணுவார்கள் அந்த மாதிரி மீனை பிடிக்கும் பொழுது நல்ல மீன்கள் என்ன பண்ணுமா கீழே சேத்துல அதுக்கு கீழே வலை இருக்குது அதை மறந்துட்டு சேத்துல போய் நல்லா பொதிஞ்சுண்டு மீனை விலையை போட்டுவிட்டான் மற்ற மீன்கள்லாம் மாட்டிக்க போகிறது நான் மட்டும் மாட்டிக்க மாட்டேன் நான் சேஃபாக இருக்கேன்னு நினச்சிக்கோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வலையை தூக்கிறோடனே இதுவும் சேர்ந்து துடி துடிச்சு அதுக்கப்புறம் இறக்கும் அப்படிம்பார் அதே மாதிரி சம்ஹௌ இதை நல்லா யோசிச்சு பாருங்கோ எத்தனை தடவை அதெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம் நடந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளையும் ஏற்றிண்டு ஏமாத்தினிண்டு தர்மத்தையும் ஏமாற்றி பகவானையும் ஏமாத்துகிறோம் இது பகவான் எப்படி காப்பாற்ற முடியும் முடியாது அதனால் இந்த மாதிரி நரகாந்தக்கா நரகாந்தக்கா நரக நரக அப்பேற்பட்ட ஒரு கெட்டு கெட்டுப்போனவனை கொன்றவனே அப்படின்னும் அதை அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லை அப்போ ஏற்பட்ட முட்டாள்தனத்தை புத்திசாலித்தனம்னு நினைச்சிண்டு ஒன்னையும் ஏமாத்த முற்பட்டவனை அந்த நடக்காசுனை கொஞ்சவனை எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் அங்கே சொல்லப்பட்டது நடக்காசுரன் இல்லை இந்த ஜீவனை இந்த எந்த ஒரு ஜீவனும் தன்னை பற்றி தான் அங்கே பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காருனா நானும் இப்படித்தானே ஒவ்வொரு தடவையும் தர்மசாஸ்திரம் என்ன நீ இப்படி இரு இப்படி இருன்னு சொல்லியிருக்கிறத மறுத்து இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு நினைக்கும் பொழுதோ அதெல்லாம் பகவத் ஸ்மரணை இப்போ பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாம் அறுபது வயசு மேலே பார்த்துக்கலாம் அறுபது வயசுக்கு மேலே நம்ம சரீரத்தை மட்டும்தான் நினைக்கிறதுக்கு நம்ம டைம் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க அறுபது வயசுக்கு மேலே நம்ம சரீரத்தை மட்டும்தான் நமக்கு நினைக்கிறதுக்கு டைம் இருக்குது ஏன்னா கை வலிக்கிறது காலை வலிக்கிறது இதை வலிக்கிறது தலை வலிக்கிறது எந்தையோ வலிக்கிறது அதனால வந்து அதை தான் டைம் இருக்குது இன்னொன்று என்ன தோணி போயிடும் இவ்வளோ காலம் தான் குழந்தைகளுக்காக வேண்டி உழைச்சாச்சு இனிமேல் ரிலாக்ஸ் பண்ணுவோம் நல்ல யோ எல்லாம் நான் விளையாட்டுக்கு சொல்லலை எல்லாரோட மனசுலையும் இவ்வளோ நாள் தான் உழைச்சோம் உழச்சி உழைச்சி 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 குழந்தைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் எதை பண்ணினோம் அதை பண்ணினோம் எல்லாம் பண்ணினோம் வீடை வாங்கினோம் வாசலை வாங்கினோம் போகிறோம் இனிமேல வந்து ஹாயாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம் இப்படி தான் தோணுமே ஒழிய இல்லை ஒரு அப்போ தான் ஒரு சீரியல் அது வீணாக போனதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அதை பார்ப்போன்னு தான் தோணுமே ஒழிய கொஞ்சம் நேரம் சசனா பாராயணம் பண்ணலாம்னு தோணாது இப்போதான் நம்ம யோசிக்கணும் அப்போ அந்த இடத்துல உள்ளுக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு குரல் இல்லை வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ இல்லை வீட்டில் இருக்க பைசான தாத்தாவோ பாட்டியோ இல்லை மாமனாரோ மாமியாரோ இல்லை குழந்தையோ ஏதாவது ஒன்று வந்து ஏப்பா வயசாச்சே இப்போவாது உட்காந்து நீ ஜெபம் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் போடா ஏதோ இருந்தாச்சு இவ்வளோ காலம் இப்படியே இருந்துட்டோம் அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த சமூகம் வரும் நான் கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி இப்போ தான் புரியும் அப்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டோம் இனிமேலும் இப்படியே இருந்துருவோம் அப்போ நம்ம யாரை ஏமாற்றின்னு இருக்கோம் அதாவது அதை ஒருத்தன் வந்து கதவை தட்ட போகிறோம் அவனுக்கு பதில் சொல்லியாகணும் நம்ம வாங்கின வந்து பணத்துக்கு வட்டி கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாள் இருந்துச்சோம் இந்த சரீரத்தை நான் அவனுக்கு எதுக்காக கொடுத்தேன் இந்த உத்தமமான ஜென்மா உனக்கு எது சரீரமே மனுஷ சரீரமே ஒரு உத்தமமான ஜென்மா மனுஷ சரீரமே ஒரு உத்தமான ஜென்மா அதில் உத்தமான ஜென்மான்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மனுஷ ஜென்மையே உனக்கு கொடுத்ததுக்கே வேண்டி என்ன திருவடி அடைகிறதுக்காக வேண்டிதான் அதை நீ வந்து வாழ்நாள் பூரா வீணாக கழிச்சே போனா போகிறது இப்போ வந்து நீ பகவான் நினைக்கலாமோ இல்லையோ இப்போ நீ என்ன சொல்கிறேன் நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நான் வேறு எங்கே போகிறது இவ்வளோ நாள் தான் எல்லாம் உழைச்சோம் இனிமேலாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு காலால் நடந்துட்டு ஏற்றியோ ஒரு அதுக்குன்னு நிறைய நிறைய சேனல்ஸ் இருக்குது அதெல்லாம் காமிக்கிறதுக்காக வேண்டி அப்புறம் அப்போ நம்ம அடிக்கடி ஒரு எலெக்ஷன் வேறு வந்துடும் அதை பற்றி நிறைய பேசலாம் இந்த மாதிரி பேசின்ட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்போமே தோணி போயிடுத்துனா பகவானும் ரிலாக்ஸ்டாக நீ என்னை வந்து அடையிறேன் பார்க்க பரவாயில்ல அடுத்த பத்து பதினஞ்சு ஜென்மா கழிச்சு வந்து அடைஞ்சுக்கும் எனக்கு ஒன்று ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறது அதனால இந்த மாதிரியான ஒரு மௌடியம் இது ஒரு பெரிய மௌடியம்னு நமக்கு புரியணுமே அதுதான் அங்கே தான் பிரச்சனை இந்த ஜீவனுக்கு அங்கே தான் மோகம் மோகத்தை நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறோம் அநித்தியமான இந்த வஸ்துவை நித்தியம்னு தானே அது பின்னாடி நம்ம போகிறோம் இதே நித்தியம்னு காமிக்கிறேன்னு நம்ம அது பின்னாடி போவோமோ அது காமிச்சு விடுறது ஏன் காமிக்கிறதுனா நமக்கு சத்சங்கம் இல்லை அப்போ சத்சங்கம் போகணுமானா நாம் தேடி போனால் தான் மட்டும்தான் அது கிடைக்கும் இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒரு நம்ம நம்ம ஸ்கூலில் பேசிட்டு இருக்கும் பொழுதோ அந்த பசங்கள்லாம் கேட்டாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூலில் இங்கே நாங்கள் கிளாஸ் எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க தோணுது அப்புறம் வாத்தியார் என்ன சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்கிறது இதெல்லாம் ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னெலாம் இருந்தோம் அப்போ அந்த ஒரு பையன் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்டான் மரத் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வாஸ்தவத்தில் எங்களுக்கு அந்த விஷயத்தில் தான் நான் மனசு போகிறது ஏன்னு கேட்குறான் எங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுதோ வேறு எதுலேயோ மனசு போகிறது அம்மா படிக்க சொல்லும் பொழுது வேறு எதோ மனசு போகிறது அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணணும்னு தோன்றுறது ஏன் எதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்தில் மனசு போக மாட்டேங்கிறது நீங்கள் சொல்ல நீங்கள் தவிர்க்க சொல்கிற கெட்ட விஷயங்களில் மனசு யதார்த்தமாக போகிறது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டான் உண்மையாலுமே ரொம்ப புத்திசால்தனமான கேள்வி இந்த அந்த கேள்வி அந்த பையனுக்கு பொருந்தமோ இல்லையோ நமக்கு பொருந்தும் ஏன் யதார்த்தமாக மனசு வந்து இப்படியே இருக்கணும்னு தோன்றது அதை மீறி இழுத்து பிடிச்சி வச்சு ஒரு காயத்ரி ஒரு நூற்றி எட்டு பண்ணுவோன்னு தோண மாட்டேங்கிறது ஆவணி எடுத்து பார்த்துக்கலாம் ஏன் தோன்றது அப்படின்னு கேட்டால் இப்போ நல்லா இதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ண சார் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ஒரு ஊரில் ஒரு நம்ம ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோன்னா நாம் எப்படியும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கோ பேசஞ்சர்ஸ் இருந்தான்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ரொம்ப வைத்தியமாக இருந்தோன்னா அங்கே பார்த்த ஒரு மாமா சீக வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஓகே நம்ம தெரிஞ்சவர் வந்திருக்காருன்னு சொல்லி நம்மளே பேச்சு கொடுக்க ஆரம்பிப்போம் அதுக்கு பதிலாக ஒரே துர்நாற்றத்தோடு ஒருத்தருக்கான் தானே எங்கேருந்து வந்தா இவன் கூட ஏன் நான் ஒரு நாள் பிரயாணம் பண்ணணும்னா நமக்கு தோணி போயிடும் அதனால் எப்போவுமே இந்த கூட வரவோடு நல்லபடியாக இருக்கணும்னு கூட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது உண்டு ஏன்னா இல்லைன்னா அது ஒரே குழந்தை ஒரே அழுகை சத்தம் அது எதுவும் தேவையில்லாத ஒரு துர்கந்தம் இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெயின் ஜேர்னியே ரொம்ப கெட்டு போயிடும் ரொம்ப பட் ஆய்ட்டாக போயிடும் இதே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நல்ல ஒரு சௌ சௌஜன்யமாக பழகக்கூடிய மனுஷளாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி ஸ்ரீராமிருஷன் பரமசன் சொல்லுவார் இந்த ஹூக்கா பிடிக்கிறன்னு ஒரு ஊருக்கு போனால் அவனுக்கு ஹூக்கா பிடிக்கிற பார்த்தோன்னே உனக்கு ஒரு சந்தோஷம் அதே மாதிரி இந்த கெட்ட சகவாசத்துலேயே நம்ம பூர்வ ஜென்மங்களில் இருந்துட்டதுனால நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக கெட்ட சகவாசத்தை தேடுறது அதை உடச்சி அதை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சு எதோ எதோ நிச்சரித்தி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் இது ஆத்மனிய வஷம் நேத்துன்னு கீதாச்சாரியின் கீதையில் சொல்கிறது மாதிரி அது அப்படி தான் போகும் அதனுடைய சுபாவம் அது அதனுடைய சுபாவம்னா வாஸ்தவமான சுபாவம் கிடையாது இதில் ரெண்டு இருக்குது ஒன்று வாஸ்தவமான சுபாவம் நம்ம பார்த்துருப்போம் எப்போவுமே சச்சிதானந்த சுரூபமாக சுத்த புத்த முக்தூபமாக இருக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய சுபாவம் அந்த சுபாவம் இல்லை இது போலியா வாங்கின்ற சுபாவம் இந்த போலியா வாங்கின்ற சுபாவத்திலே ரொம்ப நாள் இழுந்துட்டோமோ இல்லையோ அந்த போலியா வாங்கினதுனாலேயே இருக்குது இப்போ ஒருத்தருக்கு தாய்மொழி தமிழ்னு வச்சுக்கோங்கோ அவர் என்ன பண்ணார் அவர் வங்காளத்துக்கு போனார் வங்காளத்தை போட்டு பத்து இருபது வருஷம் வங்காளத்திலே பேசி பழகிட்டார் அப்போ தமிழ் வார்த்தைகளே அவருக்கு வரல எதை எத்தப்போ இப்போ எப்படி நமக்கு இங்கிலீஷ் எப்படி தமிழ் பாதிக்கு பாதி வருதோ அதே தமிழ் நம்ம யாரு யாருக்குமே இங்கே ஆங்கிலம் தாய்மொழி கிடையாது நமக்கு எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ் தான் தாய்மொழி எவ்வளோ அஞ்சு வயசு ஏழு வயசு வரலாம் நம்ம ஆங்கிலமே நமக்கு தெரியாது ஸ்கூல்ல சேர்த்து விட்டதுக்கப்புறம் தான் ஆங்கில மொழியே நமக்கு தெரியும் ஆனால் நம்ம பேசுகிறதில் பாதிக்கு பாதி ஆங்கிலம் தானே வருது தமிழில் வாஸ்தவமாக அதுக்கு மொழி இருக்கானே நமக்கு தெரியாது அதே மாதிரி ஒருத்தர் வங்காளத்துக்கு போனார் அது திரும்பி வந்து பார்த்தா பாதிக்கு பாதி வங்காளத்தில் தமிழ் வங்காளக்காரர் எப்படி தமிழ் பேசுவார் அப்படி பேசுகிறார் ஏன்னா கடன் வாங்கினது ஒரு இருபது வருஷம் அங்கே இருந்துட்டதுனால அவருக்கு அந்த பாஷையே வருது அது யாராவது வங்காளிகளை பார்த்தா சந்தோஷப்படுறாரு ஐயா நீ தமிழ் தானே இந்த ஊர் தானே எதுக்கு அவரை பார்த்து சந்தோஷப்படுறீன்னு கேட்டால் இல்லை அந்த ஊர்லேயே இருந்தேன்னா அதனால் ஒரு ஒரு அவரோட ஒரு சுலபமாக இருக்கிறவற்றை பேசுகிறது அது மாதிரி நாம வாஸ்தவத்தில் நம்ம இறைவனுடைய குழந்தையாகவே இருந்தாலும் நித்யசுத்த புத்தமுத்த சுபாவமாகவே நம்முடைய சொரூபம் இருந்திருந்தாலும் நம்ம இவ்வளோ ஜன்மாக்களாக வந்து இந்த காமக்ரோதங்களோட குடும்பம் நடத்திட்டதுனால அதோட பின்னாடியே நமக்கு சுத்தணும்னு ஆசை அந்த இடத்துல தான் நீ இல்லை நீ திரும்பி வா அப்படின்னு பகவான் சாஸ்திரம் மூலமாகவோ ஆச்சாரியன் மூலமாகவோ இல்லை ஆச்சாரிய புருஷர்கள் மூலமாகவோ ஆழ்வார்கள் மூலமாகவோ எது மூலமாகவோ சொல்கிறத நம்ம கேட்டு நம்ம திரும்பி வர வேண்டியது அவசியம் அந்த இடத்துல இல்லை நான் இப்படியே இருந்துவிடுறேனே அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளே ஏமாற்றிட்டு சாஸ்திரத்தையும் ஏமாற்றி பகவானையும் ஏமாற்றி ஆச்சாரன்ட்டையும் போய் சொல்கிறோம் இப்போ நாலு பேருக்கும் பண்ணின பாவத்துக்கு எங்கே கொண்டு போய் சேர்க்கறது முடியாது அப்பேற்பட்ட மௌடியத்தையும் பகவான் வந்து சம்ஹாரம் பண்ணுறான் நரகாந்தக்கா இதில் நரகாந்தக்கா அதாவது ஒரு இந்த அசத் சங்கத்தினுடைய பெருமையும் சங்கத்தினுடைய ரொம்ப சுலபமாக சொல்லிடுறான் அசத் சங்கம் என்ன பண்ணும் சம்சாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும் சத்சங்கம் என்ன பண்ணும் சம்சார சக்கரத்தை நிறுத்திவிடும் அதுதான் ரொம்ப சிம்பிள் எல்லாம் பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா அச சத் சங்கத்தினுடைய பெருமையை சொல்லி முடிக்கவே முடியாதுன்ட்டு யோசிச்சு பார்த்தா அப்படிலாம் இல்லை ஈஸியாக சொல்லிடலாம் சத் சங்கம் இருந்து அந்த ஜீவன் முக்தியை அடையும் சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம் நிச்சலத்தை ஜீவன் முக்தி அதே அசத் சங்கம் இருந்ததானா അത് എന്നായിും സംസാരത്തെ തീ കൊടുക്കും അത് ജീവൻ നാശമടയും ഏ ധ്യായോ വിഷയാൻ പുങ്ക പുംസ സങ്കസ്ഥേഷുപാത്തെ സങ്കാത് സഞ്ജായ കാമ കാമാത് ക്രോധോ ക്രോധാത് ഭവതി സമോഹ സമോഹാ സ്മൃതി വിബ്രഹ സ്മൃതി ബ്രഹാത് ബുദ്ധിനാശോ ബുദ്ധിനാശാത് പ്രണശയത്തി ഗീത എടുക്കൽ വരെ അപ്പോൾ സത്ത്നാ എന്ന എന്ന അസത്സംഗംനാ എന്നത് രവ് പുരിഞ്ഞു വച്ചുപോം நாம் என்ன நினைக்கிறோம் ஏதோ கோவிலுக்கு போகிறது சத்சங்கம் இல்லை கோவிலுக்கு போகாமல் வேறு டிவி பார்த்துட்டு இருக்குது அசத் சங்கம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் வாஸ்தவமாக அதை அதை வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டாக அதை நம்ம டிமார்க்கேட் பண்ண முடியாது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பகவானை பற்றி பேசினா அது சத்சங்கம் பகவான் இல்லாத ஒரு விஷயத்தை கோவிலே வச்சு பேசிட்டு இருந்தாலும் அது அசத் சங்கம் அதை இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா விஷயம் நம்மளுடைய மனசு எப்போ பார்த்தாலும் விஷயத்தை பின்னாடி சுற்றின்னு இருக்குது அது விஷயம் நம்ம விஷயி அது பின்னாடி சுற்றின்றிந்து அதையே மனசுக்குள்ள வாங்கிட்டு இருக்கோம் விஷயத்தை பற்றி யார் பேசுகிறாங்களோ இது அது வஸ்துக்களை பற்றி எப்போ பேசிட்டு இருக்கோமோ அது அசத் சங்கம் அதுக்கு பதிலாக பகவானை வந்து போகவஸ்துவாக்கி நாம அனுபவிச்சுட்டு இருந்தோமோ எப்படி வந்து வள்ளியும் தெய்வானையும் முருகனை பற்றி பேசுவார்களோ எப்படி கோபிகாஸ்ரீகள் வந்து கிருஷ்ணனை பற்றி பேசுவார்களோ அது மாதிரி பேசிட்டு இருந்தால் அதுக்கு சத் சங்கம் அப்படின்னு பேர் அப்போ சத்துன்னா இறைவன் அந்த இறைவனை பற்றி பேசக்கூடிய சங்கம் சத் சங்கம் அசத்துன்றது இந்த உலகம் இந்த உலகத்தை சத்சங்கத்தை பற்றி பேசினா அது அசத் சங்கம் இப்போ நம்ம நினச்சிப்போம் இப்போ நம்ம சத் சத்சங்கத்தில் இருக்கோமா அசத் சங்கத்தில் இருக்கோமானு அசத் சங்கத்தில் ஒரே ஒரு க்ஷணம் அசத் சங்கம் நான் திரும்பி சொல்கிறேன் ஒரே ஒரு க்ஷணம் அசத் சங்கம் அஜாமிழன் வாழ்க்கையே முடிஞ்சது ஒரே ஒரு க்ஷணம் சத் சங்கம் க்ஷத்ரபந்து மொய்த்தவள் விளையுள் நின்று மூன்னெழுத்துடைய பேரால் கத்திர பந்து வந்தே பராங்கதி கண்டு கொண்டான்னு ஒரு பாசம் தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலையில் சொல்கிறார் அப்போது அதில் என்ன க்ஷத்ரபந்து அப்படின்னு ஒருத்தன் அவன் கஷத்ரபந்து இந்த ஒரு இது ஒரு டெக்னிக்கல் டேம் ஷத்ரபந்து பிரம்ம பந்து அப்படின்னு அதாவது இவன் வந்து ஒரு பிராமணனுக்கு உண்டான இருக்கக்கூடிய எந்த விதமான தகுதியும் அவனுக்கு கிடையாது ஏதோ பிறந்தது மட்டும் பிராமணனாக பிறந்துட்டான் அதனால் சாஸ்திரம் அவனுக்கு ஒரு பிரம்ம பந்துன்னு ஒரு பேரை கொடுக்குறது அதே மாதிரி கஷத்ர பந்துன்னா அவன் க்ஷத்யனாக இருந்திருக்க வேண்டியவன் ஆனால் எந்த விதமான ராஜாவுக்கு உண்டான எந்த குவாலிஃபிகேஷனும் அவனுக்கு இல்லை அதாவது உயர்ந்த குணங்கள் எதுவும் இல்லை வீரம் மட்டும் இல்லை அதனால் அவனுக்கு க்ஷத்ரபந்து அதனால் என்ன பண்ணினா ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்றான் சரியாக நடத்துல ராஜ்யத்தை எல்லா மக்களையும் வச்சான் எல்லாத்துக்கும் அதிகமாக வரி விதித்தான் ரொம்ப தொந்தரவு பண்ணினான் அதனால் எல்லா மக்களும் என்ன என்ன பண்ணால் இவனை வந்து இவனோட அடித்து பிடுங்கிட்டு இவனோட சொத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை வந்து காட்டு கணிச்சுட்டான் காட்டு கணிச்சுட்டா அங்கே போய் எல்லாத்தையும் வேட்டையாடின்ட்டு எந்தையோ குரூரமான ஒரு தொழில் இருந்தான் அந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் என்ன எடுத்து ஒரு நாள் ஒரு ஒரு ரிஷி வந்து சந்தியானம் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு குளத்தங்கரைக்கு போயிருக்கார் குளத்தில் கால் வச்சார் காலில் வந்து பாசி இருந்தது கால் வழுக்கி விட்டுருது ஐயோ ராமான்னு சொல்லிட்டு காலை கீழே விட்டார் கீழே விழுந்துட்டார் விழுந்தவன் இவனுக்கு எங்கேயோ போயின்றதவன் இருந்தவன் எப்படியோ பகவான் இந்த எப்படியோன்ற வார்த்தை நமக்கும் வந்து சரி மற்றவர்களுக்கும் சரி என்ன எப்படி பொருந்தோன்னா அந்த இடத்துல தான் பகவான் வரார் எங்கெங்கெல்லாம் எப்படியோன்னு சொல்கிறோமோ சத் விஷயத்தில் அந்த இடத்துல பகவான் வருவார் எப்படியோ அவனுக்கு தோணி போய்த்தோ ஐயோ ஒரு கீழே விழுந்தாரேன்னு அவரை போய் தூக்கப்போனான் அவரோ ரிஷி அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது அவர் உடுத்தின்னு இருக்க அந்த மடி சஞ்சித்தவர் அவர் ஒன்றுமே கிடையாது அதை போய் அவரை போய் எடுத்து காப்பாற்றினான் காப்பாதி கொண்டு வந்து அவர் ஆஸ்வாசப்படுத்தி விட்டான் அவருக்கு பாதத்தை பிடிச்சி விட்டான் ஐயோ மனுஷன் கஷ்டப்படுறாருன்றோம் அவனுக்கு வாழ்க்கை பூரா குரூர புத்தியோடு இருந்தவன் இன்னும் ரிஷியோடைய ஸ்பர்ஷம் மாத்திரம் அவனுக்கு நல்ல நல்ல புத்தி வந்தது அவருக்கு பிடிச்சி விட்டான் பிடிச்சி விட்டோன்னே அவன் வாழ்க்கையில் நல்லதே பண்ணினது அவன் அப்போது என்ன பண்ணினா அவர் சரிப்பா எனக்கு இவ்வளோ உபகாரம் பண்ணினேன் உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கேப்பியா என்னார் சொல்லுங்கோ அப்படின்னா இவர் எந்தையாவது கேட்க போகிறார் அப்படின்னு அவன் நினச்சிட்டான் ஆனால் அவர் என்ன சொன்னார் எனக்காக நீ ஒரே ஒரு தரம் கோவிந்தா அப்படின்னு சொல்லுன்னார் அதுக்கு என்ன சொல்லிட்டா போகிறது கோவிந்தான் தான் இன்னொருத்தரம் சொல்லினார் கோவிந்தா அப்படின்னா இன்னொருத்தரம் சொல்லினார் கோவிந்தான்னால் போயிட்டார் ஈவன் கோவிந்தா அப்புறம் திருப்பி சொன்னார் இந்த ரிஷி இந்த எவனுக்கு எப்பெல்லாம் தோன்றதோ இது சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்றார் போயிட்டார் இவன் திருப்பி அதே குரூரமான தொழிலோடு எல்லாம் வழிபறி பண்ணி அவர்களை கொன்று எல்லாம் நகையெல்லாம் பறிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு தான் எல்லாத்துக்கும் கோவிந்தா சொல்லுவான் எல்லாத்துக்கும் அது கோவிந்தா தான் கோவிந்தா வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த கோவிந்தா கத்திர பந்து மந்தே பிராங்கதி கந்து கொண்டான்னு அந்த தொடரடி சொல்லுவார் இந்த கதையை ஸோ சொல்லிகிட்டே இருந்தான் அப்போ அவனுடைய காலகதி ஆனால் ஆன சமயத்தில் அவனுக்கு வந்து கோவிந்த நாமஸ்தனுடைய சங்கீதத்தினால நாள் போக 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 அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான மாற்றம் வந்து நல்லவனாயிட்டான் நல்லவனான இவ்வளோ நாள் பாபம் பண்ணியிருக்கானே அதனால் இந்த பாபத்தினுடைய பலனாக அடுத்த ஜொந்த புண்ணியத்தினுடைய பலனாகவும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்து ஆச்சாரானுஷ்டானங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ஒரு பெரிய பக்தனாக இருந்து இப்போ பெருமாள் தருடைய அடைஞ்சான்னு சரித்திரம் இல்லை எதுக்கு வரேன் அவனுக்கு கிடச்ச ஒரே ஒரு க்ஷண சத்சங்கம் அந்த ரிஷியினுடைய சத்சங்கம் அவனுக்கு பகவன் நாம வந்தது அஜாமலனுக்கு அவன் பிராமணாகவே அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நிமிஷம் அசத் சங்கம் அவனை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விட்டுது வாழ்க்கை பூராவும் ஒரு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் இல்லைந்து என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சத் சங்கத்தினாலே எப்படி பானாசுரனுடைய அசத் சங்கத்தினாலே எப்படி நரகாசுரன் வந்து மௌடியத்தினாலே காலம்பூராவும் தப்பு பண்ணி இந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டு நாம் பகவானை ஏமாற்ற முடியும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு மூளை கெட்டு போய் அதனாலே அவன் வந்து தன்னுடைய தன்னையும் இழந்தானோ அந்த மாதிரியான ஒரு நிரகாசுரனை கொன்றவனேன்னு சொல்லும் பொழுது அசங்க சங்கத்தினால் நாம் தப்பு பண்ணினால் நம்மளை வந்து பகவான் தான் காப்பாற்ற முடியும் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது நான் அந்த மாதிரி கெட்டு போகாமல் பகவானே என்னை காப்பாற்று ரெண்டாவது இந்த மௌடியத்தினால் நீ வந்து அவன் இழந்தவனை வந்து நீ இது கொன்று அவனுக்கு வந்து உயர்கதி கொடுத்தியே அதே மாதிரி நான் என் மௌடியத்தினால் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னையும் மன்னிச்சு எனக்கும் ஒரு உயர்ந்த கதி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இன்டைரெக்டாக நிறகாந்தக்கா அது எப்படி பண்ணணுமா இதில் வந்து பெரியாழ்வார் இந்த ஒரு அந்த அசத் சங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு அஞ்சாறு பாசுரம் சொல்கிறார் எப்படின்னா யாரை பற்றிலாம் சொல்கிறாருன்னா யாரெல்லாம் பகவானை வந்து நினைக்காதவர்களோ அவளை பற்றி பாசுரத்தை சொல்லும் பொழுதோ நாராயணனை நினைக்காதவர்கள் அதை வந்து ஆழ்வார் ரொம்ப வருத்தப்படுறார் என்னென்னா இந்த பிரம்மா ஏன் இவங்கெல்லாம் படைச்சான்னு தெரியலையே அதாவது நாலாம் பத்து நாலாம் திருவாய்மொழி பெரியாள் நாவகாரியம் சொல்லில்லாதவர் நாள்தோறும் விருந்தோம்புவார் பாவகாரிகளை படைத்தவன் எங்கே நம் படைத்தான்களோ இந்த மாதிரி பாபம் பண்டவர்களை ஏன் இந்த பிரம்மா படைச்சான்னு புரியலையே அவருக்கு ஒரு பெரிய ஒருத்தம் இவர் ஏன் படைச்சாருன்னு தெரியலையேன்ட்டு அதுக்கு சொல்லார் அவர்கள் பேர் அவர்கள்ட்டேருந்து எப்படி விலகி இருக்கணும் ஏன் அப்படின்றதுக்கு அவனு சொல்லார் குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே இந்த மாதிரி அசத்தாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இறைவன் அசத்துனா என்னது இறைவனை நினைக்காதவர்கள் திரும்பவும் சொல்கிறேன் சத்து அப்படின்னாலே இறைவன் சத் சங்கம்னா இறைவனை பற்றி பேசக்கூடிய சங்கம் சத்சங்கம் இறைவன் அல்லாத விஷயம் என்னது உலகம் இறைவன் வேறு உலகம் வேறு உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் அசத்து அதாவது நிலையில்லாது அந்த அசத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் அசத் சங்கிகள் அந்த அசத்தாக இருக்கக்கூடியவர்கள் பெற்ற தாயார் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே அவர்கள் வந்து தன்னுடைய அவர் தாயாருடைய வயிற்றில் ஒரு புண்ணாக உருவானவர்கள் தன்னுடைய எப்படி நமக்கெல்லாம் உடம்புல வந்து ஒரு கட்டி வருதோ அதே மாதிரி அந்த தாய்க்கு வந்து ஒரு புண்ணாக ஒரு கட்டியாக கட்டியாதான் ஒரு உருவாகியிருக்கலா தவிர அதை தவிர வேறு ஒரு பிரயோஜனமும் அந்த தாயாருக்கு கிடையாதுங்கிறார் அடுத்தது சொல்றார் எண்ணெய் கண்ட விரல்களால் இப்போ இறைப்பொழுதும் எண்ணெய் கிழாது போய் உண்ண கண்டதும் ஊத்தை வாய்க்கு கவளம் இந்த விரல்கள் எதுக்கு பகவான் கொடுத்துருக்கான்னா ஜபம் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம காயத்திலயோ இந்த ஜபம் பண்ணும்போது இந்த ஜபம் பண்ணுறதுக்காக தான் பகவான் இந்த விரல் கொடுத்துருக்கான் அதை பண்ணாது இந்த மாதிரி ஒரு அழுக்கே உருவான தானே அழுக்கே உருவான இந்த வாயில கொண்டு போய் கவளங்கோளமாக வாய் சாது தள்ளி போட்டுக்கிறானே இவனை நம்ம என்ன பண்ண சொல்கிறது என்ன கொடுமை இதுன்னு அவர் புலம்புறார் புலம்பிட்டு அடுத்த பாசுரத்தை சொல்கிறார் நரகாசன் ஆசனை நாவில் கொண்டழையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்திருந்தாங்களோ இவர்கள் வாயால் சாப்பாடக்கூடிய அந்த சாப்பாடும் இவர்கள் உடுத்தக்கூடிய உடையும் இவர்கள் படுக்கக்கூட கூரையும் பாவம் பண்ணியிருக்கு யார் பகவானுடைய பெயர்களை சொல்லாதவர்கள் யார் இறைவனை பற்றி நினைக்கலையோ யார் இறை நாமத்தை சொல்லலையோ அவர்கள் உண்ணக்கூடிய உணவு பாவம் பண்ணியிருக்கான் அவர்கள் உடுத்தக்கூடிய உடை பாவம் பண்ணியிருக்கான் அவர்கள் படுத்து உறங்கக்கூடிய கூரையும் பாவம் பண்ணியிருக்கான் அது அடுத்தது சொல்கிறார் நெமிஷே தடங் கையினான நினைப்பிலா அவளின் நெஞ்சுடை மாறங்களும் சோற்றினை வாங்கி புல்லை திணிமின்களே அதாவது அவன் வந்து சாப்பிட போகும்போது அவன் வாயில் கவலை தள்ளி வாயில் போடும்போது அதை தட்டி பறிச்சுட்டு அதை வாயில் ரெண்டு புல்லை வச்சுதான் ஏன்னா மாடு ஜபம் பண்ணுறது ஆடு ஜபம் பண்ணுறதில்ல ஒரு நாய் ஜபம் பண்ணுறதில்ல ஒரு நரி ஜபம் பண்ணுறதில்ல அதெல்லாம் புல் தின்னு இருக்கு இல்லையா அதனால் இவனும் ஜபம் பண்ணுறதில்ல அதனால் இவன் வாயிலேருந்து கவளத்தை வாங்கிட்டு இதுக்கு பதிலாக புல்லை கொடுங்க இதெல்லாம் ஆழ்வார் சொன்னது இதெல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்காருன்னு கேட்காதிங்க எல்லாம் ஆழ்வார் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை ஸோ எதுக்கு வரேன் ஆழ்வார்கள் அவ்வளவு தெளிவாக இதை விட தொண்டர் ஆழ்வார் இன்னொன்று சொல்லுவார் அதை வந்து நாய்க்கிடுமீன்களோ அப்படிம்பார் அதை அந்த சாப்பாட்டை வாங்கி எவன் பகவன் நாமத்தை சொல்லலையோ அவன் கவளத்தை வாங்கி நாய்க்கு போட்டுள்ளான் பேசாமல் அவன் சாப்பிட்றதுக்கு பலனா அந்த பாவமாக நமக்கு அந்த புண்ணியமாக அவனுக்கு கிடைக்கட்டும் அப்படிம்பார் அது மாதிரி இறைவனுடைய திருவருணி தாமரைகளை நினைப்பதற்கு மட்டுமே ஆழ்வார் சொல்வார் நரகாந்தக பிரகாமம் அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இதை உன் திருவடித்தாமருடைய திருவடித்தாமரைகளை உனது பெயரை மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த நரகாந்தகான்னு சொன்னதில் ரெண்டு விஷயம் பார்த்தோம் ஒன்று அசத் சங்கத்தினால் கெட்டது இன்னொன்று வந்து தன்னுடைய புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய மௌடியத்தினால கெட்டது இது மூணாவது மூணாவது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமை உண்டு ஜென்ரலாக நம்ம இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் நம்ம இந்த குலத்தில் பிறந்தோம் அப்படின்ட்டு இதுவும் செல்லுபடியாகாது ஏன் பானாசுரன் யார் அப்படின்னு சொன்னால் அவன் சாக்ஷாத் மகாபலியினுடைய பையன் நிரக்காசுரன் யாருன்னு கேட்டால் ஒரு விதத்தில் பார்த்தா சாக்ஷாத் பூமி பையன் அதனால் அவனுக்கு பௌமன்னு கூட ஒரு பேருண்டு ஸோ பூமி பையனே பையனேயாக இருந்தாலும் அவன் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பையனேயாக இருந்தாலுமே கூட உன்னுடைய குலத்தினாலும் உனக்கு பெருமை இல்லை அதனால் நீ வெறுமையே வெறுமனே பேசிண்டு நான் வந்து பிராமண குலத்தில் பிறந்தேன்னோ இல்லை நான் பெரிய இன்னும் பெரிய இந்த ஆச்சாரிய பரம்பரையில் வந்தேன்னோ இல்லை எனக்கு என்னுடைய ஆச்சாரிய என்னுடைய குலம் வந்து இந்த ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணின குலம்னோ எதனாலையும் நீ பெருமை அடைஞ்சிக்கிறதுனால ஒன்றுமே இல்லை மனுடனே நீ உன்னுடைய வயிற்றுக்கு எப்படி நீ சாப்பிட்டியோ இல்லை எங்கள் தாத்தா அந்த காலத்தில் ரொம்ப நல்லா சாப்பிட்டார் அப்படி நம்ம யாரும் சாப்பிடாமல் இருக்குமோ இல்லை என் தப்பா அப்பா அந்த காலத்தை நிறைய சாப்பிடுவார் நம்ம சாப்பிடாமல் இருக்குமோ அதே மாதிரி அவனுடைய வழிக்கு அவன்தான் வழி பார்த்துக்கணுமே ஒழிய அப்பாவுடையோ தாத்தா தானுடைய குலப்பெருமையையோ இல்லை பரம்பரையினுடைய பெருமையையோ பேசி பிரயோஜனமே இல்லை பூமி தேவியினுடைய பையனாக இருந்த போதிலுமே கூட அவனுக்குன்னு அழிவு வரத்தான் வந்தது அவனுடைய மௌடியத்தினால் நான் கிடத்தான் கெட்டான் அவனுடைய பாப்பம் என்னை பிடிக்கத்தான் பிடிச்சிது பானா சொன்னதுக்கும் அதே மாதிரி நடந்தது அதனால் எந்த பெருமையையும் பேசி நீ அழிஞ்சு போகாதே அப்படின்ட்டு ஏன் எந்த பெருமையும் பேசி அது உனக்கு பிரயோஜனத்தை தராது நீ உனக்கு வேணுமானா நீ சாப்பிட்டு அவன் அவன் பசி பசிக்க அவன் சாப்பிட்டுக்கிற மாதிரி அவனோடைய ஆன்மீக பசிக்க தான் சாதம் போட்டுக்க முடியுமே ஒழிய நான் எங்கள் அப்பா சாப்பிட்டார் எங்கள் பாட்டி சாப்பிட்டான்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால நீ சாப்பிட்டுக்கோ மூணாவது இது என்ன பண்ணணும் இது எப்படி அப்போது இப்போ வாட் இஸ் அ சொல்யூஷன் இது அதாவது நான் அசத் சங்கம் போகக்கூடாது வாஸ்தவம் இது நான் வந்து புத்திசாலத்தனமாக இருக்கிறது மௌட்டியம்னு சொல்லிட்டாள் அப்புறம் மூணாவது வந்து நான் என்னுடைய குல பெருமையும் பேசக்கூடாது இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா பிரகாமம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரோ இல்லையோ பிரகாமம் ஆசைப்படு அதான் உபனிஷத் சொல்கிறது எமேவைஷவரணு தேனப்யா யார் ஆசைப்படுகிறார்களோ அவளுக்கு மட்டுமே இறைவன் கிடைப்பான் சரியா இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக விஷயம் இருக்கும் அப்படி இல்லை நாம் யாரும் இறைவனுக்கு ஆசைப்படுவது இல்லை நம்மளை பொறுத்தவரையும் முன்னாடியே பார்த்துருப்போம் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் லக்ஸுரி அது வந்து நமக்கு ஒரு நெசசிட்டியாக இருக்கவில்லை நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய மிக அத்தியாவசியமான தேவையாக இறைவன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இறைவனுக்காக நாம் ஆசைப்பட்டிருப்பதாக அர்த்தம் இறைவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அலங்கார பொருளாக இருக்கும் பொழுதோ நாம் இறைவனுக்காக ஆசைப்படவில்லை அவன் அலங்காரத்திற்காக நாம் அவனை உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் என்று அர்த்தம் அப்போ இறைவன் அலங்காரமா அல்லது வந்து ஒரு அத்தியாவசிய பொருளான்றது நாம் தான் டிசைட் பண்ணும் இறைவன் அத்தியாவசிய பொருளாக இருந்தால் எப்படி ஒரு நல்ல பசிச்சவன் எப்படி ஒரு கவளம் சாப்பாட்டுக்காக எப்படி இயங்குவானோ ஆசைப்படுவானோ வஸ்திரமே ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்தி பார்க்காதவன் ஒரு நல்ல வஸ்திரத்துக்கு எப்படி இயங்குவானோ ஆசைப்படுவானோ ஒரு நல்ல ஒரு 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 வீட்டில் இருக்க ஆசைப்பட்டவன் எப்படி ஒரு நல்ல இல்லத்திற்கு ஆசைப்படுவானோ அதே மாதிரி இறைவனுக்காக நாம் ஆசைப்பட வேண்டும் பிரகாமம் ஏன் ஆசைப்பட்டால் மட்டும்தான் நடக்கும் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா நரகாந்தக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் விதிவசத்தினால் அவனுக்கு வந்து பூமி தேவியனுடைய பையனாக பிறந்தாலும் விதிவசத்தினால் வாஸ்தவத்தில் அவன் வந்து பானாசுருடைய ஒரு நட்பு கடை அடைஞ்சு அவன் நான் அவன் கீழே போயிட்டாலுமே கூட அது மாதிரி நமக்கு விதிவசத்தினால் ஏற்பட்டுடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு நாம் நினைக்கலாம் இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் இதை நிறைய தடவை இங்கேயே பார்த்துருப்போம் பக்தி யோகத்துலேயும் சரி இதுலேயும் சரி எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இறைவனுக்கு வேலையே இல்லை அதாவது எல்லாம் அவர் விதித்தபடி தான் நடக்கும் அதை மீறி அவனன்றி ஒரு அணுவம் அசையாது அதெல்லாம் வாஸ்தவம் தான் இந்த இடத்துல ஸ்ரீராமகிருஷ்ண பிரபன் சொல்வார் அம்மா நீ தான் எல்லாவற்றையும் இயக்குகிறாய் நான் வெறும் கருவி மட்டுமே இது உண்மை இதை யாரும் மறுக்கவே முடியாது இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்கோ தான் எல்லாவற்றையும் இயக்குகிறான் நாம் வெறும் கருவி தான் உண்மை ஆனால் அது வந்து ஒரு லாக்கருடைய ஏழாவது துவாரத்தினுடைய சுவாமி அந்த ஏழாவது துவாரத்தோட சாவியை முதல் துவாரத்தில் போட்டால் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது இந்த தப்பை எல்லோரும் பண்ணுவோம் எப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் முடியலையோ நமக்கு எப்பெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கோ நமக்கு எப்பெல்லாம் ஒரு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்போ பகவான் மேலே தூக்கி பழிய போட்டுறது அவர் தான் சும்மா இருக்கார் அவர் தான் வாயிலாக பூச்சி வாஸ்தவத்துலேயே வாஸ்தவத்திலே வாயில்லா பூச்சி நம்ம எதையோ சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படி இல்லை பகவான் தான் ஏன்னா அவர் வாயத்தில் சொல்ல போகிறது இல்லைன்ட்டு அப்படி இல்லை இப்போ பகவான் தான் எல்லாம் பண்ணுறான்றது சர்வசத்தியமானாலுமே கூட அது ஏன் அப்படின்னா நமக்குன்னு ஈகோன்னு ஒன்று இருக்கிற வரையிலும் நமக்குன்னு விருப்பு வெறுப்புன்னு சில வஸ்துக்களில் நாம் வச்சுட்டுருக்கிற வரையிலும் இந்த ஏழாவது துவாரத்த சுவாமியை முதல் துவாரத்தில் போட முடியாது போட்டால் போட்டு திறக்காது இப்போ முதல் துவாரத்த சுவாமி என்னென்னா நம்முடைய வில் பவர் நம்முடைய ஆசைப்படக்கூடிய தன்மை நம்முடைய சத்சங்கம் இதில் நம்முடைய பாராயணாதிகள் நம்முடைய ஜபதபங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் இந்த ஆறு துவாரத்தையும் போட்டால் தான் ஏழா நம்ம போக முடியும் அந்த ஏழா துவாரத்தில் என்ன போடணும் பகவானே நீ தான் எல்லாம் பண்ணுறேன்னா சாவித் துறதுன்னு உள்ளக்கூடிய பொக்கிஷன் நம்மளோடுது நாம் என்ன பண்ணுவோம் ஏழாவது துவாரத்து சாவி நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு நம்ம அதாவது நம்ம நமக்கு தெரியும் லாக்கர் சிஸ்டம்ஸ்லாம் சார் லாக்கர் சிஸ்டம்ஸ்லாம் உண்டு ஏழு நம்பர் இருக்கும் ஒன்று ஒன்றாவது போட்டுகிட்டே போனால் தான் கடைசியில் ஏழாவது கீ நமக்கோட ஆன்சர் என்னென்னு தெரியும்னு செவன் எயிட் சிக்ஸ் போட்டுருந்தால் செவன் எயிட் சிக்ஸ் பண்ணால் முதல்ல ஆயிடும் அதே மாதிரி இந்த தப்பை பண்ணக்கூடாது ஏன் பகவான் தான் எல்லாம் பண்ணுறது தான் பாரமார்த்திக சத்தியம் அந்த பாரமார்த்திக சத்தியத்தை நாம் எல்கேஜி படிச்சுட்டு புரிஞ்சிக்க முடியாது இப்போ எல்கேஜி படித்து யுகேஜி படிச்சு ஃபஸ்ட்டு செகண்டு டென்த்து ப்ளஸ் டூலாம் படித்ததுக்கு அப்புறந்தான் நம்ம செட்டஸ்கோப்பை மெடிசின் படித்து தான் நம்ம ஊசி போடலாம் மொழி அப்பா போடுறான்னு சொல்லி குழந்தை ஊசி எடுத்துகிட்டு போட முடியுமோ போட முடியாது அதனால் இப்போ எனக்கு இருக்கிறது நான் தர்மானுஷ்டானத்தில் இருக்க வேண்டியது என்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது எது சாஸ்திரம் விதி நிஷேதம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் நான் அனுஷ்டிக்க வேண்டியது அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் போய் நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் பகவான் தான் எல்லாத்தையும் பண்ணி நான் நான் வெறும் கருவி மட்டுமே தெரிஞ்சுக்க போகிறேன் அது எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுடுத்துன்றதுனால இப்போ சொல்ல முடியாது அதனால விதி மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்காது என்றது இது புரிஞ்சிக்க வேண்டியது அப்போது விதி மேலே தப்பிச்சுக்காதுன்னு நான் இப்போ என்ன தப்பிச்சுன்ட்ருக்கேனா எல்லாம் பகவான் தான் பண்ணுறான்றான் அந்த மாதிரி ஒரு எஸ்கேப் விஷம் வேறு கிடையவே கிடையாது அதனால் பகவான் மேலேயோ விதி மேலையோ பழி போடாமல் நாம் ஆசைப்படுவோம் அப்போ ஆசைப்படுறதுக்கு நிறைய தடைகள் வர்றது எப்படின்னா தடை அதுதான் வாழ்க்கை அட்வர்சிட்டிஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ இப்பெல்லாம் தடை இப்போ தடைகள் இல்லாமல் யார் ஸ்ரீராமேஷ்வரம் சரி ஆகட்டும் இல்லை ஆழ்வார்களே ஆகட்டும் யாருக்கு தடைகள் வரல எல்லா ஆச்சாரிய புருஷர்களுக்கும் எல்லா ஆழ்வார்களுக்கும் எல்லாத்துக்கும் தடைகள் இருந்தன அந்த தடைகள் எல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் விஸ்வாமித்தர் ஆகட்டும் இருக்கட்டும் அவருக்கு எத்தனையோ விதத்தில் தடைகள் வந்தது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் முதல் தடவை ஆயிரம் வருஷம் தபஸ் பண்ணார் எவனோ ஒருத்தர் வந்து அந்த தபஸனுடைய பலனை வாங்கிட்டு போனால் ரெண்டாவது தடவை ஆயிரம் தடவை பண்ணார் அதை யாரும் வாங்கிட்டு போனால் மூணாவது தடவை தபஸ் பண்ணார் மேனக்க வந்தால் இதெல்லாம் நாம் எந்த வெளியிலிருந்து வந்த தடைகள்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது இதெல்லாம் வெளியிலிருந்து நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் வெளியிலேருந்து வந்து நினை நினைக்கிறோம் இல்லையா அது இல்லை அவரவருடைய ஹிருதய குகைக்குள்ளே உள்ள ஆசைகள் தான் அது வெளியில் மேனிஃபெஸ்ட் ஆகி தெரியுது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நாம் போகும் பொழுது வாஸ்தவத்தில் போகும்பொழுது நமக்கு வரக்கூடிய எந்த தடை கற்களும் நம்முடைய ஹிருதயத்தினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளுடைய வெளிப்புற தோற்றம் தான் அதை நாம ஜெயிக்காத வரலாம் நாம மேற்கொண்டு போக முடியாது அதனால கண்டிப்பாக நம்ம என்ன பட்டு சந்தோஷப்பட்டுக்கணும் ஆஹா அப்படி ஒன்று இருந்ததேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அப்போ ஆச்சார மகாபிரிபா சொல்லுவார் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு கனவு வந்தது அவன் யாரையோ அடித்து பிடுங்கிறதாவோ ஒன்று ஏதோ பழி வாங்குறதாவோ அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்துவிடுத்தே அப்படின்னா அதுக்காக நீ வருத்தப்பட்டுருக்காத உன் மனசில் அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டார் அப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா என் முன்னாடி வரக்கூடிய அப்டக்கல்ஸை பார்த்து தெரியும் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நான் தாண்டி போகணும் அப்போ இன்னும் அந்த அளவுக்கு நான் ஆர்ஜவத்தையோ க்ஷமாயையோ தயையோ நான் வளர்த்துக்கணும்னு அவன் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ அதுலேருந்து என்ன இப்போ இந்த நாலு விஷயமும் നരകാന്തക പ്ര ദിവിവാ മാസ്തുവാസോ നരകാന്തക പ്രകാമം അവധീരിത ശാരദാരിന്ദൗ ചരണോ തേ മരണേ ചിന്തയാമി അതും മരണേ ചിന്തയാ இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் நமக்கு அதாவது ஒரு நமக்கு அனுகூலமாகவே ஆழ்வார்கள் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்கதான் நம்ம நினச்சிக்கிறோம் அதில் ஒன்று என்னென்னா துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து என்றே ஒப்பிலே நானும் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் அங்கே எய்பிஎன்ஐ வந்து நலையும் போது அங்கே நானும் நே நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்கத்தாரவனை பள்ளி இது ரொம்ப அனுகூலமான ஒரு ஸ்லோகம் ஏன்னா பகவானே அப்போ நான் நினைப்பேனோ இல்லையோ தெரியாது இப்போ நான் நினச்சிட்டேனே போருமே நம்ம நினச்சிடக்கூடாதுன்றதுனால ஆழ்வார் சொல்கிறார் அதையும் சொன்னது ஒரு ஆழ்வார் தான் இதே ஆழ்வார் சொல்கிறார் அதனால் அப்போ நாம் நினச்சிட்டோமேனு நினச்சி சும்மா இருந்து இப்போ வேறு எதுவும் நினச்சின்னு இருக்கக்கூடாது சரணவுத்தே மரணேப்பி சிந்தையாமி மரண கால பர்யந்தம் வரையிலும் ஆ ஏன் ராமானுஜர் தான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு லூப் ஹோல் கொடுத்துட்டு போயிருக்காரு கடைசி நேரத்தில் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது விதி வசாத் நீ உனக்கு வாஸ்தவமாக கான்ஷியஸ்னஸ் இருக்கிற வரையிலும் இப்போது பிரஜை இருக்கான்னு நம்ம கேட்போம் இல்லையா அவர் வென்டிலேட்டரில் படுத்துட்டுருக்காருன்னா அவருக்கு பிரஜ்ய வந்துருத்தான்னு கேட்குறமே அந்த பிரக்ய யா நான் யார் தெரியுறதா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறமே அந்த பிரக்ஞை இருக்கிற வரையிலும் மரண ஏப்பி சிந்தையாமி பகவானுடைய ஸ்மரணம் இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இப்போது பகவானுடைய ஸ்மரணை இருக்கணும்னு வேறு யார்கிட்ட பிரார்த்தனை பண்ண முடியும் பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ண முடியும் அதனால் பிரபு எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து இதுக்கு முன்னாடி இது நான் இர தடவை சசநாம் பாராயணம் பண்ணிட்டேன் அதனால கடைசி நாளில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம்னு என் மனசு சொல்லிடக்கூடாது இல்லை இவ்வளவு நாள் தான் இப்படியே இருந்துட்டோமே இப்படியே இருந்துப்போம் அடுத்த ஜென்மால பார்த்துக்கலான் என் மனசு சொல்லிடக்கூடாது அதனால் இந்த சங்கத்தை எல்லாத்தையும் தவிர்த்து கடைசி க்ஷண பர்யந்தம் வரையிலும் போதும் இவ்வளவு நாள் தான் இந்த மனசையும் யதீஸ்வரானந்தி மாராஜ் சொல்லுவார் ராஜா மாராஜு சுவாமி பிரம்மானந்தஜி மகாராஜுடைய சிஷ்யர் சத் சிஷ்யர் சுவாமி யதீஸ்வரானஞ்சி மாராஜ் சொல்லுவார் உன்னுடைய மனசு உடம்பு ரெண்டுத்தையும் கடவு கடவுள்கிட்ட கொடுத்தியானா அது ரெண்டுத்தையுமே உயர்த்தி தன்னோட சேர்த்துக்கும் உன்னுடைய மனசு உடம்பு ரெண்டுத்தையும் உலகத்தையும் கொடுத்தியானா அது தன்னோடத்தையும் சேர்ந்து ஒன்றையும் அழித்து அதுவும் அழிஞ்சு போகும் அப்படிம்பார் அப்போது இவ்வளவு காலம்தான் இந்த மனசையும் இந்த உடம்பையும் உலகத்தை கொடுத்துட்டோம் அது ஓரளவுக்கு அழித்து ஏதோ ஊருக்குறைச்சி உருவோன்ற பேரில் ஒன்றை தான் வச்சுருக்கு உள்ளே உள்ளது பூரா எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு இப்போ மிச்சம் இருக்கிறதையாவது நம்ம பகவான்கிட்ட கொடுக்காமல் போனோம்னா ஆகும் இதுவும் அழிஞ்சு போகும் அப்போ இப்போ இருக்கிற ஒரே ஒரு கருவி இந்த மிச்ச சொச்சம் இருக்கக்கூடிய மனசும் தான் மனசும் உடம்பும் நம்ம நினைக்கிறோம் உடம்புகளில் எத்தனையோ பாகங்கள் நமக்கு வீக் ஆயாச்சு மனசோ இப்போ முன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு வயசு ஒரு இருபது வயசு பையன் சொன்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது நமக்கு எவ்வளோ வீக்னஸ் இருக்குது இந்த க்ஷணத்தில் கூட நம்ம பகவான் நினைக்காமல் உலகத்தை பற்றி நினச்சின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை பிறவியை எடுத்து இன்னும் கஷ்டப்பட்டு தான் போகணும் அதனால் சரண ஊத்தை இப்போவாவது இந்த க்ஷணத்துலையாவது நான் கடைசி வரலும் ஒன்று நினச்சிட்டு இருக்கணும்னு பகவானே பிரகாமம் அ முழு ஆசையோடு பரிபூர்ண ஆசையோடு நிறைஞ்ச ஆசையோடு ஒன்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தயவு செய்து என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு ஒரு பரிபூர்ண ஒரு பிரார்த்தனையாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்புல பார்ப்போம் சாரதா காந்தா எனது எனது ஏர்த்தினாம் மயூர பிரினிவாசாய் ராமகிருஷ்ணாய் மங்கலம்